ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம January 6, 2022 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்கில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெலகிராம் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெண்டு குரூப் ஓப்பன் ஆகும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா, 10.74 lakh பேர்ட்ஸ் வந்து சிலிகாலிக்கு வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ரிலேட்டடாக மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ரிலேட்டடாக ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நம்ம சிலிக்கா லேக் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அதே தான் இப்போயும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சிலிக்கா லேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இது ஒடிசாவில் இருக்குது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு, ஃபிலிம்ஸுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் TNPSC படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த சிலிக்கா லேக் ரிலேட்டடாக வந்து க்வெஸ்சன் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபிலிம்ஸோட ஃபேவரட் ஏரியானே சொல்லலாம் இந்த சிலிக்கா லேக்கு. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சிலிக்கா லேக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜஸ்ட் வந்து பிராக்கிஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறதும் சலைன் வாட்டர் உப்பு தண்ணி அதுவும் ரெண்டும் சேர்ற அந்த இதுதான் வந்து சேர்ந்துச்சுன்னா பிராக்கிஷ் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா இந்த பிராக்கிஷ் வாட்டரில் ஃப்ரெஷ் வாட்டர் அளவுக்கு ரொம்ப வந்து உப்பு இல்லாமையும் இருக்காது, அதே மாதிரி கடல் தண்ணி அளவுக்கு ரொம்ப வந்து உப்பாகவும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிராக்கிஷ் வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டர் சமயத்தில் வந்து ரொம்ப அதிகமான பேர்ட்ஸ் வந்து இங்கே வரும், அதிகமாக காணப்படும். ஆனால் எப்போவுமே காணப்படாத ஒரு மங்கோலியன் கல் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் பேர்டு வந்து இங்கே காணப்பட்டிருக்கு இந்த தடவை. ஸோ இதான் மங்கோலியன்கள், இதுவும் கூட இந்த தடவை வந்து காணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ வாட்டர் பேர்ட் ஸ்டேட்டஸ் சர்வே 2022 வந்து எடுத்த ரிப்போர்ட்டில் வந்து தெரியுது. ஸோ நிறைய ஸ்பீஷஸ் வந்து இங்கே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது யார் வந்து சேர்ந்து இந்த சென்சஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒடிசாவோட ஸ்டேட் வைல்ட் லைஃப் ஆர்கனைசேஷனும், சிலிக்கா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, தென் பாம்பே நேஷனல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அவங்களும் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த சிலிக்கா லேக்குக்கு வந்து நிறைய இடத்துலேருந்து பறவைகள் வந்து வருது. பார்த்திங்கன்னா நிறைய ரொம்ப தொலைதூரம் 1000 miles தாண்டி வருது. காஸ்பியன் சி, அப்புறம் லேக் பைக்கல், ஆரல் சி, இந்த மாதிரி ரஷ்யா, மங்கோலியா, சென்ட்ரல் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, லடாக்லேருந்து, ஹிமாலயாஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துலருந்து இங்கே வருது. அப்போ நம்ம யோசிப்போம், இந்த மாதிரி வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இங்கே வருதில்ல, அதுக்கு காரணம் என்ன விண்டர் சமயத்தில் வருது? ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, நிறைய வந்து மழை பெஞ்சிச்சோ இல்லை நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அப்போல்லாம் வந்து இந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸோட அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். அது ஒரு ஏன் அந்த மாதிரி ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு அந்த டவுட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து வரும்போது தண்ணி வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ இதுதான் தண்ணி அப்படின்னா இங்கே நிறைய தண்ணி இருக்குது அப்படின்னா மேலே வந்து ஒரு இலை மாதிரி இருக்கும், அந்த இலையில வந்து நிறையா வந்து புழு அந்த மாதிரி லாவ் இதெல்லாம் வந்து அந்த புழு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்க்கு மேலே இருக்கும்போது தண்ணி ஷாலோவாக வாட்டர் இருக்கும்போது ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே வேளை தண்ணி நிறைய இருந்துச்சு இந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அது எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிடும். அப்போ மேலே எதுவுமே அந்த புழு இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நிறைய தண்ணி வந்துருச்சு எதிர்பாராத சமயத்தில், திடீர்னு மழை பெஞ்சு அதிகமாக அந்த லேக்கில் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நிறைய மைக்ரேட்டரி ஸ்பீஷிஸ் அங்கே வராத காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதுங்களுக்கு தேவை வந்து ஃபுட்டு, அது வந்து இங்கே ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா தண்ணி கம்மியாக இருந்தால் தான் மேலே மேலே வந்து செடி மாதிரி வளரும், அந்த இதில் வந்து நிறைய வந்து புழு புழுவாக இருக்கும். ஸோ அது சாப்பிட்றதுக்கு அதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் வருது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சிலிக்கா லேக் ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். சிலிக்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏஷியாவிலே ஒரு லார்ஜஸ்ட் லேக், அது மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நிறைய மைக்ரேட்டரி ஸ்பீஷஸ் வந்து விண்டர் சமயத்தில் இங்கே வருது. ஈவன் பார்த்திங்கன்னா நிறைய வந்து த்ரெட்டன் ஸ்பீஷஸும் கூட இங்கே வருது. 1981 என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிலிக்காவை வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராம்சர் கன்வென்ஷனில் வச்சாங்க. ராம்சர் கன்வென்ஷன் அப்போ வச்சாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்தெந்த லேக்கெலாம் வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்கோ அந்த லேக்கெலாம் பாதுகாக்கணும், ஏன்னா அது ரொம்ப வந்து நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி ராம்சர் கன்வென்ஷனில் வைப்பாங்க. அது சரியாயிருச்சு, நல்லபடியாக பாதுகாத்துட்டாங்க அப்படின்னா அதை எடுத்துருவாங்க. ஸோ முத முதல்ல வந்து வச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லேக் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிக்கா லேக்கில் வந்து எரவாடி டால்ஃபின் அப்படிங்கிற டால்ஃபின் வந்து இங்கே அதிகமாகவே வரும். அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஆஃப் ரீட்ஸ் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. தென் கலிஜை டெம்பிளும் இங்கே தான் இருக்குது, சிலிக்கா லேக்கில் இதில் தான் இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தென் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், மங்கோலியன்கள் இன்ன வரைக்கும் வந்ததில்லை, அவ்வளோவா காணப்படுறது கிடையாது. பட் ஆனால் அதுவும் இங்கே வந்திருக்கு இந்த தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஸ்பீஷஸ் வந்து அதோட பாப்புலேஷன் அழிய போகிற கண்டிஷனில் இருக்குது, ஒரு 100 அந்த மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னா அது கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸ் விட பாப்புலேஷன் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னா என்டேஞ்சரஸ், அதை விட பரவாயில்ல அப்படின்னா வல்னரபிள், அதை விட பரவாயில்ல அப்படின்னா நியர் த்ரெட்டன் அப்படின்னு சொல்லுவோம், லீஸ்ட் கன்சர்ன் அந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி வந்து அப்படியே பாப்புலேஷன் கீழே கீழே வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்டில் தான் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது முடிஞ்சிருச்சு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸுமே வந்து அந்த ஸ்பீஷஸை அழிய போகுது அப்படின்னு எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வைல்டில் மட்டும் இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் வைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்பீஷஸ் பார்த்திங்கன்னா வல்னரபிள் அப்படின்னா, இது வந்து ஸ்பீஷஸ் வந்து இப்போ கொஞ்சம் அதோட இனங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். இது இப்படியே விட்டுட்டோம்னா அதோடய இனம் இன்னும் கம்மியாகி டேஞ்சரஸ் ஆயிரும், இன்னும் கம்மியாகி கிரிட்டிக்கலி என்டேஞ்சரஸ் ஆயிரும், அப்புறம் அவ்வளோதான் நம்ம நாட்டிலே இல்லாமல் போயிடும். ஸோ அதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நீங்கள் என்விரான்மெண்ட்டில் படிப்பீங்க. பட் இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் வந்து இது என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வல்னரபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் பார்க்கலாம், நான் ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நேற்று தான் வந்து ஹியரிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்று நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து 800,000 வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஆக்சுவலாக நாங்கள் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் பட் அதுதான் பெஸ்ட் வே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நீட் வந்து கவுன்சிலிங் வந்து இதனால் என்ன ஆயிருக்கு, அட்மிஷன் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ நீட்கான அட்மிஷன் வந்து இதனால் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ இப்படியே போயிட்டுருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ அவங்கள வந்து அட்மிஷன் போடுறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆயிரும். ஸோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் தரப்பில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோட பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி இதோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பி ஒரு தடவை ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே நமக்கு ஹிஸ்டோரிக்கலாகவே பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க, எவ்வளோ நம்ம நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேருந்தே நமக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15% வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. தென் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5% கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் அப்படிங்கிறவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓபிசிக்கும் நீங்கள் வந்து ரிசர்வேஷன் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஓபிசிக்கு வந்து ஒரு 27% வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஓகே, கோட்டா கொடுத்தாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ வந்துச்சு, 49.5% வந்துச்சு. ஓகே, ஏன் இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, 1992 ஒரு கேஸ் நடந்துச்சு, இந்திரா சுவானி கேஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கேஸ். அந்த கேஸில் என்ன சொன்னாங்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்தாலும் அந்த டோட்டல் ரிசர்வேஷன் 50% மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ 50% மேலே போகக்கூடாது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்த வரைக்கும் ஓகே, நம்ம எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம் கொடுக்கும்போது 49.5 கரெக்டாக தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் சிங்கோ கமிட்டி அப்படிங்கிறவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து 2010 கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்தது 2019 நம்ம தான் நம்ம கொண்டு வந்திருப்போம். அப்போ அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் சிங்கோ கமிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இப்போ ஆதி காலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும், சோஷியலாக ரொம்ப வீக்கராக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம், ஷெட்யூல் கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் ஓபிசிக்கெல்லாம் கொடுத்தீங்க. பட் ஆனால் இவங்க பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கியவர்கள்லாம் இவங்களும் ஜென்ரல் கேட்டகரியில் இருப்பாங்கல்ல. ஸோ அது ஜென்ரல்னாவே எல்லோரும் பணக்காரவங்களாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அங்கேயே வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்கோ கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் படி ரொம்ப வருஷம் கழித்து நம்ம என்ன கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா, சரி ஓகே, நம்ம வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஐ மீன் இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு ஒரு 10% கோட்டா கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ 10% கோட்டா கொடுத்தா ஆல்ரெடி நம்ம நாட்டில் 49.5% இருக்குது. இப்போ 10% கோட்டா கொடுத்தனால 59.5% ஆயிடுச்சு. அப்போ என்ன தோணும் நமக்கு, ஏற்கனவே 1992 இந்திரா சுவானி கேஸில் 50% தானே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ 59.5 கொடுத்துருக்கோமே, அப்போ கண்டிப்பாக அந்த கேஸை வந்து வயலேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன நீட் அப்படிங்கிறவங்க
ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரீசெண்டாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இப்போ இடபிள்யூஎஸில் வந்து இப்போ நான் கோட்டா வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கேன், எனக்கு இடபிள்யூஎஸ் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஆக்சுவலாக வந்து என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியாலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இடபிள்யூஎஸாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலினா டோட்டலாக என் ஃபேமிலியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தோட இன்கமையும் சேர்த்தனாலும் கூட ஆண்டுக்கு 800,000 கீழே இருக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எங்ககிட்ட ஒரு விவசாய நிலம் இருந்தாலும் அந்த நிலம் பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்கும் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூணாவது, நான் ஒரு வீடு வச்சுருக்கேன், அந்த வீடு 1,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாலாவது பார்த்திங்கன்னா, நான் ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் இருக்குது அப்படின்னா அது முனிசிபாலிட்டி நோட்டிஃபைடாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா 100 யார்ட்ஸ்க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, முனிசிபல் நோட்டிஃபைடு ஏரியா இல்லாத இடமா இருந்துச்சுன்னா அங்கே அந்த பிளாட் வந்து 200 யார்ட்ஸ்க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்கிட்ட என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா, கோர்ட்டில் போய் கேட்குறாங்க. அப்போ கோர்ட் வந்து கவர்மெண்ட் கிட்ட கேட்டுச்சு, இந்த மாதிரி நீங்கள் அந்த 800,000 ஆண்டு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இடபிள்யூஎஸ்க்கு வச்சுருக்கீங்க, அப்போ இதுவும் ஓபிசிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ஈவன் ஓபிசிலையும் அதே மாதிரி தானே 800,000 தான் வந்து இருக்கணும். 800,000 வந்து ஆக்சுவலாக ஓபிசிலேயுமே க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர்னு இருக்குது. க்ரீமி லேயர்னால் உங்கள் பேரண்ட்ஸை பேஸ் பண்ணி தான், இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை ஜட்ஜாவோ இல்லை பெரிய பொசிஷனில் இருக்காங்களோவோ இல்லை 800,000 மேலே சேலரி வாங்கினாங்களோவோ அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்க க்ரீமி லேயருக்கு போயிடுவாங்க. நான் க்ரீமி லேயர்னால் இந்த மாதிரி தான், எல்லா எதுவுமே இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் 800,000 கீழே சேலரி வாங்குறவங்க, இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களாம் நான் க்ரீமி லேயர். ஸோ அங்கேயுமே வந்து நீங்கள் 800,000 தானே வச்சுருக்கீங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த பேஸிஸில் வந்து நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து கோர்ட் வந்து கேட்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட, எந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சிங்க 800,000, எதை வச்சு வச்சிங்க, இதுக்கு முன்னாடி டேட்டா எடுத்தீங்களா, ஏதாவது சர்வே எடுத்தீங்களா, எப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, கமிட்டி அமைச்சு, அந்த கமிட்டியை வந்து ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி தான் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அந்த ரிப்போர்ட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இடபிள்யூஎஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான், அந்த 800,000 அப்படிங்கிறது கரெக்டு தான் அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து ஓபிசி தான் வந்து லிபரலாக இருக்குது, இடபிள்யூஎஸை கம்பேர் பண்ணும்போது ஓபிசி வந்து லிபரலாக தான் இருக்குது, இடபிள்யூஎஸ் தான் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட் லாவாக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ நான் வாங்கணும், நான் வந்து இப்போ ஏதாவது ஒரு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் யூபிசி வந்து நான் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வேணும் அப்படின்னா போய் அப்ளை பண்ணுறேன், இப்போ பிப்ரவரி மாதம் வருது நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அந்த 1 இயரில் எனக்கு 800,000 கீழே இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி அர்த்தம், இது நான் ஓபிசி கேட்டகரியில் போய் நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, லாஸ்ட் 3 இயர்ஸுமே எனக்கு 800,000 கீழே, ஐ மீன் 800,000 வருதா, இல்லை 1 இயர் வந்தாலும் விட்டுருவாங்க, லாஸ்ட்டு 3 இயருமே அதே மாதிரி வந்திருக்கணும். அப்படி ஒருவேளை 3 இயர்லேயுமே எனக்கு 800,000 மேலே வந்துருச்சுன்னா தான் நான் ஓபிசி சர்டிஃபிகேட் என்னால் வாங்க முடியாது. ஸோ 1 வருஷம் தான் வந்திருக்குன்னா பிரச்சனை இல்லை, பட் 3 வருஷம் பார்ப்பாங்க. அப்போ இது யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் 1 வருஷத்துக்குள்ளே இடபிள்யூஎஸ்க்கு வந்துடும், ஆனால் இதுக்கு 3 வருஷம் இருக்குது டைம் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அப்போ ஓபிசி வந்து ஈஸியாக வந்து அவங்க நிறைய சலுகைகள் அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இடபிள்யூஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட் லாவாக தான் இருக்குது அப்படின்னு அவங்களே சொன்னாங்க கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஓபிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்குகிறேன் அப்படின்னா எங்களோட சேலரி எடுத்துக்க மாட்டாங்க, அக்ரிகல்ச்சர் எடுத்துக்க மாட்டாங்க, ட்ரெடிஷ்னல் ஆடிஷ்னல் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆனால் இடபிள்யூஎஸில் அப்படி இல்லை, எங்கெங்கே இன்கம் நமக்கு வருதோ இன்க்ளூடிங் ஃபார்மிங் அதை கூட எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10% வந்து கோட்டா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் கொண்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், சட்ட திருத்தம் பண்ணணும். அப்போ 103rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிகல் 15 and 16 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆர்டிகல் 15 நமக்கு தெரியும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 16 வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதில் 15 class 6 and 16 class 6 என்ன பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிலாம் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க, சோஷியல், அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இவங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் தான் இடபிள்யூஎஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள்னு அர்த்தம், பொருளாதாரத்துக்காக அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறது.
ஸோ அதனால தான் இது எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன் அப்படிங்கிற பேர். இது வேலைக்காகவும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷனுக்காகவும் போடுவாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஓபிசியில் வராமல் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் இதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் என்ன பண்ணணும், இதை கொண்டு வரணும், இதை வந்து எனேபிள் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன முக்கியத்துவம், என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்களும் கஷ்டப்படுறவங்க அங்கே இருப்பாங்க. அவங்களாம் பெரிய பெரிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கோட்டா இல்லாதனால படிக்க முடியாமல் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காமல் இருக்கும், இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும்ல, ஸோ அதுக்காக கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது, நம்ம இவ்வளோ நாள் வந்து சோஷியல் பேக்வேர்டு பார்த்தோம், பட் ஆனால் எக்கனாமிக் பேக்வேர்டையும் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா அப்பர் காஸ்ட்லேயும் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஈவன் அவங்களும் பாவர்ட்டி ஹங்கரில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும், அவங்களே ரிகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. மூணாவது, கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷனை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்பர் கேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ரிசர்வேஷனே கிடைக்காது. ஸோ அதானே, ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டிக்மா வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த கேஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்களுக்கும் நம்ம நாட்டில் சலுகை இருக்குது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ இதில் என்ன கன்சர்ன் இருக்குது அப்படின்னா, இவங்க கொண்டு வந்ததெல்லாம் ஓகே, பட் ஆனால் இதில் வந்து கரெக்டான டேட்டா இல்லை. ஸோ அதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்திராஸ்வானி கேஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து 50% தானே கொடுக்கணும் லிமிட் அப்படின்னு சொன்னாங்க, பட் அந்த கேஸை வயலேட் பண்ணுற மாதிரி இது இருக்குது. தென் வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணிடுறாங்க, இது வந்து ஒரு ஆர்பிட்ரி க்ரைட்டீரியா மாதிரி இருக்குது. ஏன்னா எந்த டேட்டா எந்த ஸ்டடி எதுவுமே இல்லை. இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறதே வந்து அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே வேகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈவன் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து கவர்மெண்ட் கிட்ட கேள்வி கேட்டாங்க, நீங்கள் எப்படி வந்து முதல்ல எடுத்தீங்க, இப்போ ஜிடிபி பர் கேபிட்டா அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எப்படி சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்படி பார்த்தா ஸ்டேட் வைஸ் ஸ்டேட்டுக்கு மாறுமே, அப்படி தானே. இப்போ கோவா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 4 lakh இருக்குமா, பட் இதே வந்து பீகார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40,000. அப்போ எதை பேஸ் பண்ணி இப்படி நீங்கள் ஆல் ஓவராக ஒரே க்ரைட்டீரியா வச்சிங்க அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ வந்து கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்டாங்க, ஸோ அதுக்கு கவர்மெண்ட் வந்து ரிப்ளை பண்ணாங்க, அது கமிட்டி அமைச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த கமிட்டி என்ன சொன்னாங்க, ரீசெண்டாக சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அந்த கமிட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் 8 lakh குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வச்சுருக்கிறது கரெக்டு தான், ஸோ அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, 5 ஏக்கருக்கு கீழே லேண்டு இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க, அதுவும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேறு என்னத்தை ரிமூவ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னா, அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அசட்டெல்லாம் சொன்னாங்கல்ல இவ்வளோ இது இருக்கணும் அப்படின்னு, அதை வேணால் நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் கூட எங்களால் இந்த தடவை இப்போ கொண்டு வர முடியாது, ஏன்னா இப்போ கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளமாக இருக்கும், இப்போ தான் வந்து அட்மிஷன் போகணும், ஒரே குளறுபடி ஆயிரும், ஸோ அதனால் இப்போ கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ரீலங்கா பற்றி, நம்ம ஃபிஷர்மேன் இஷ்யூ பற்றி, நம்ம தமிழ்நாடு ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற ஃபிஷர்மேன் இஷ்யூஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம், அதனால் இது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்ரீலங்கா கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த 13 பேர் தமிழக மீனவர்களை வந்து விடுவிக்க சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த நியூஸு. ஏன் அப்படி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இல்லீகலாக வந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க, ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க அங்கே மீன் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆக்சுவலாக அவங்க போகிறதே பார்த்திங்கன்னா அந்த கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த ஐலாண்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்தியா, இந்த பக்கம் ஸ்ரீலங்கா, இதுதான் அந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஐலாண்ட், இங்கே தான் மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த கச்சத்தீவு ஐலாண்ட் அப்படிங்கிறது அப்போயெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போயுமே அப்படி தான், ஆஃப் ஷோர் அன்இன்ஹாபிட்டட்னு சொல்லுவாங்க, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, குடியிருப்புலாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஷோர் ஐலாண்டு தான் பாக் ஸ்ட்ரைட்டில் இருக்குது. ஸோ இது யார் ஓன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ராம்நாடு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டு ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செஞ்ச அரசர் தான் வந்து அதை வந்து ஓன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த இடம் பார்த்திங்கன்னா, அந்த ஐலாண்டு எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, மீனவர்கள் வந்து தன்னோட அந்த வலையை வந்து காய வைக்கிறதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் என்னாச்சு அப்படின்னா, இதை வந்து ஸ்ரீலங்கா இந்தியா ரெண்டு பேருமே சேர்ந்து அட்மினிஸ்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 20th century காலத்தில் என்னாச்சு அப்படின்னா, ஸ்ரீலங்கா வந்து எனக்கு வந்து டெரிட்டோரியல் ஓனர்ஷிப் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்டனால 1974 இந்தியா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி அம்மா இருந்த சமயம், ஸோ அப்போ என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம
ஸ்ரீலங்காவுக்கு ஐலாண்டை ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துட்டோம். ரெண்டு வருஷம் கழித்து என்ன பண்ணிட்டோம், மீன் பிடிக்கிற ரைட்ஸையும் சேர்த்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அங்கே போச்சு, நம்ம வந்து ஓனர்ஷிப்பாக இருந்தது எப்படி அங்கே போச்சு அப்படிங்கிறதுக்கான பேக்ரவுண்டு. ஸோ இப்போ என்ன இஷ்யூஸ் அப்படின்னா, மீனவர்களை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா பாஸ்டாகவே நமக்கு நல்லா தெரியும், ராமேஸ்வரத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற கடலுக்கு வந்து மீன் பிடிக்க கச்சத்தீவு இங்கெல்லாம் போவாங்க. ஏன் நம்ம மீனவர்கள் வந்து அங்கே போகிறாங்க அப்படின்னா, அங்கே தான் வந்து அதிகப்படியான மெரைன் ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்குது, அதனால் அங்கே போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஈஸியாகவே இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. பே ஆஃப் பெங்காலில், பாக் ஸ்ட்ரெயிட், வேல, கல்ஃப் ஆஃப் மன்னார்லாம் 1974, 1976 எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேசாமல் ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க. ஏன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்திரா காந்தி அம்மா வந்து ட்ரீட்டி சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, இந்த இடம் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, அதனால தான் உள்ளே விட மாட்டாங்க, பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்தியர் தமிழக மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க அங்கே போனால் ஸ்ரீலங்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தமிழக மீனவர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ட்ராலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராலர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இதுதான் இந்த மாதிரி ஒரு பெரிய வலை மாதிரி இருக்கும், அடியில் மீன் மட்டும் இல்லை, கோரல் ரீஃப்ஸ், வேறு என்னென்ன மெரைன் எக்கோசிஸ்டத்தில் அடியில் இருக்கோ அத்தனையுமே அந்த ட்ராலர்ஸில் வந்துடுது. ஸோ டோட்டல் கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுற மாதிரி அர்த்தம். ஸோ அதனால் இந்த ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ரீலங்கா ரூல்ஸ் படி தப்பு. ஸோ ஈவன் அங்கே வந்து எல்லா மெரைனுமே எடுத்துருது, ஏன்னா நமக்கு மீனவர்களுக்கு என்ன தேவை, மீன் தான் தேவை. பட் அதில் ஏகப்பட்ட மெரைன் ரிசோர்ஸஸ் வந்து மாட்டிக்கும் போது அதெல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி கீழே தான் போடுறாங்க. ஸோ அப்போ தேவையில்லாததெல்லாம் மாட்டுறதுனால அங்கே இருக்கிறது பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால இவங்க ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ப்ராப்ளமாக ஸ்ரீலங்கா சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவங்களோட இறையாண்மையும் வந்து பிரீச் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இப்போ இந்தியா வந்து இப்போ இதுதான் வந்து அந்த இடம் அப்படின்னா, இந்த சைடு வந்து ஸ்ரீலங்கா இருக்காங்க, இந்த சைடு வந்து இந்தியா இருக்காங்கன்னா நடுவில் இங்கே ஆள் வந்து நிறுத்தாதனால ஈஸியாக பார்டர் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஈஸியாக வந்து உள்ளே வந்துடுறீங்க, எங்களோட பார்டர் வந்து போரஸ் பார்டராக இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படிங்கிற மாதிரியும் கன்சர்ன் சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் உங்களோடது வந்து டோட்டலாகவே வந்து இந்தியர்கள் சைடில் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் தீந்து போச்சு, இப்போ எங்கள் சைடு வந்தீங்கன்னா அடுத்து எங்கள் சைட்லேயும் மீன் தீந்து போயிடாதா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மீனவர்கள் வந்து அவங்க எதுக்காக இவ்வளோ தூரம் பிரச்சனையானாலும் திரும்பி போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியர்கள் சைடில் வந்து மீன்களோட இடம் வந்து தீந்து போச்சு, இப்போ அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வேறு வழி இல்லை, என்ன செய்கிறதுன்னு தெரில. ஈவன் அவங்க அரெஸ்ட் பண்ணாலும் சரி, ஷூட் பண்ணாலும் சரி, செத்தாலும் சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே போகிறாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம அதிகமாகவே வந்து இங்கே எடுத்துட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது, பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக தான் அங்கே போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தமிழக மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து முன்னாடி ஒரு 100 ஆண்டுகளாகவே அவங்க இருந்தால் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 1974 அந்த ஐலாண்டை பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாங்க, இந்திரா காந்தி அம்மா வந்து ரெண்டு பேரும் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அவங்க கன்சல்டேஷன் வாங்கவே இல்லை, வாங்காமல் என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதனால் அப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, நீங்கள் நெட்டை வேணால் அங்கே வந்து காய வச்சுக்கோங்க அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்புறம் வருஷம் வருஷம் வந்து செயின்ட் அந்தோனி ஃபெஸ்டிவல் வந்து இது பண்ணிக்கோங்க, ஆனால் உங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி நம்ம மீனவர்கள் அந்த பக்கம் ஸ்ரீலங்கா பக்கம் போனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெவியான ஃபைன் கொடுக்குறாங்க, கிட்டத்தட்ட 25 லட்சம், 17.5 கோடி இந்த மாதிரி நிறைய வந்து ஃபைன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இது தமிழக மீனவர்கள் பிரச்சனை அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டோட சிஎம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து ஒரு சென்சிட்டிவான பொலிட்டிக்கல் இஷ்யூவாகவே தமிழ்நாட்டில் இருந்துச்சு, ஒரு கடந்த 10 ஆண்டுகளாகவே இருந்துச்சு. 1991 பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா தான் அப்போ அவங்க தான் இருந்தாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் கண்டிப்பாக உங்ககிட்ட கச்சத்தீவை வந்து வாங்கித்தரேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. சரி, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்குல்ல, ஸோ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லீஸிங் விடலாம் அப்படிங்கிறது ஒரு வே ஃபார்வர்டாக சொல்கிறோம். லீஸ் விடலாம், ஏன்னா லீஸ் விட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக லீஸ் விடலாம், லைசன்சிங் கொடுக்கலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் தான் இதுக்கு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் வரைக்கும் இருக்குன்னா இந்த இடத்துலருந்து ஒரு 5 நாட்டிக்கல் மைல்ஸ் மட்டும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு முன்னாடி போட்ட ஓல்டு அக்ரிமெண்ட்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும், மீனவர்களும் சரி அவங்களும் சரி, ரெண்டு பேரும் உட்காந்து கம்யூனிட்டி ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாம். ஸோ இந்த மாதிரிலாம் செய்யலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து
இந்த பிரச்சனைக்கு வந்து நமக்கு ட்ராலர்ஸ் பண்ணுறதும் கண்டிப்பாக வந்து மெரைன்க்கு ஆபத்து, அட் த சேம் டைம் ஃபிஷிங்கும் வேணும். ஸோ அதுக்காக வந்து பேசிக்காக ஒரு நியூட்ரலான ஒரு ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அசாம் கவர்மெண்ட்டை ஸ்டாஃப் கிவ் அன் மீட் பேரண்ட் லீவ். ஸோ பார்த்திங்கன்னா, அசாம் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்காக வந்து லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி வந்து பேரண்ட்ஸை வந்து பார்க்குறதுக்கெல்லாம் லீவ் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். பட் ஆனால் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரி வந்து எவ்வளோ நாள் வந்து பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அது ப்ரூஃபெல்லாம் காமிக்க சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம் தானே. ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல், ஏன்னா அவங்க வந்து நமக்கு நல்லா தெரியும் எல்டர் பீப்புள் வயதாகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப வந்து தனிமையாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு யார் இருக்கா, இந்த மாதிரி வந்து தன்னோட பிள்ளைகள் வந்து எங்கேயாவது வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, ஸோ அவங்க வந்து பார்க்கக்கூட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி லீவ் கொடுத்தா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சட்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம கவர்மெண்ட் இவங்களுக்காக, வயதானவங்களுக்காக வந்து எல்டர் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறையவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இம்ப்ளிமெண்ட் வைக்க சொன்னாங்க. என்னென்னா, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன். சீனியர் சிட்டிசன்ஸ்னால் யார், வயதானவங்க, அவங்களும் பேரண்ட்ஸையும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் இருக்குது 2007. இதுபடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ரைட் டு டிக்னிட்டி அப்படிங்கிறது கண்ணியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது, அவங்களுக்கு ஹெல்த்துக்கான ரைட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு இருப்பிடம் ஷெல்டருக்கான ரைட்ஸ் இருக்குது, இது வந்து வயதானவங்களுக்கு, ஐ மீன் எல்டர் பீப்புளுக்கு ஒரு ஸ்டாட்டுடரி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மூணு ரைட்ஸுமே அவங்களுக்கு ஆர்டிக்கல் 21 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ரைட் டு லைஃப், அதுக்கு கீழே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் டிவிஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 19% வந்து இந்தியர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்டராக ஆக போகிறாங்க, 60-60 வயசுக்கு மேலே உள்ளவங்க 2050க்குள்ளே. இப்போ 8% இருக்காங்க, கண்டிப்பாக இது வந்து 19% வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எல்டர் பீப்புளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை விட்டு தனிமையாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க, வீடு இல்லாமல் இருப்பாங்க, அவங்களால குவாலிட்டியான மெடிக்கல் கேர், ஹெல்த் கேர் எடுக்க முடியாமல் இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து எந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும், ரொம்ப தனிமையாக இருப்பாங்க, ரொம்ப மனதளவில் வந்து டிப்ரெஷனாக இருப்பாங்க. ஏன்னா ஃபேமிலிஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று பிள்ளைங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் எங்கேயாவது வேலைக்கு ஊருக்கு போயிடுவாங்க, தனியாக விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லைனா தனியாக அவங்க இருப்பாங்க, பிள்ளைங்க கவனிச்சிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்போ இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் ஆஃப் 2007 அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் கண்டிப்பாக வந்து அவங்க சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும், அவங்க வாரிசாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து அந்த சீனியர் சிட்டிசன் அப்படின்னு வயசானவங்களை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமாவது கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து சீனியர் சிட்டிசன்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள அப்ளை பண்ணலாம், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ண எங்களை பார்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். அப்படி அவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா ட்ரிபுனல் இருந்து அவங்கக்கிட்ட அவங்க பிள்ளைகிட்டேயோ இல்லை அவங்க வாரிசுக்கிட்டே இருந்தையும் மாதம் மாதம் காசு வாங்கி தருவாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த அப்ளை பண்ணுறான்னு சொன்னாங்கல்ல, மெயின்டெனன்ஸ் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா, ஒவ்வொரு சப்டிவிஷன்லேயும் அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு மேலே வந்து டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா அப்பலன் ட்ரிபுனல்னு இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 10,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை இந்த மாதிரிலாம் தரல அப்படின்னா அவங்களுக்கு 5,000 ரூபாயிலேருந்து 3 மாதம் வரைக்கும் ஜெயிலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக வந்து தன்னோட பிள்ளைங்களை பார்த்துக்கிறது எந்த அளவுக்கு வந்து பேரண்ட்ஸோட பொறுப்பு இருக்கோ, அட் த சேம் டைம் பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது வயதானதுக்கப்புறம் ஒவ்வொரு பிள்ளைகளோட பொறுப்பு தானே. ஸோ அது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது நம்ம நாட்டில். தென் அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன பண்ணாங்கன்னா, 1995 கொண்டு வந்தாங்க, இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருப்பாங்களா, 60 வயசுக்கு மேலே அவங்களுக்கு மாதம் மாதம் 200 ரூபா தருவாங்க. ஒருவேளை 80 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 500 ரூபா தருவாங்க. ஐ மீன் 200 ரூபாய்க்கு பதிலாக 500 ரூபா தருவாங்க. பட் இந்த பென்ஷன்லாம் நம்ம யோசிச்சிருப்போம், பென்ஷன்னாவே நம்ம முதல்ல காசு சேர்த்து வச்சு கடைசி காலத்தில்
கொடுக்குறது தானப்பா பென்ஷன் அப்படின்னு நமக்கு தோணும். அப்படி இல்லை, இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எந்த கான்ட்ரிபியூட் இல்லாமல் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க வயதாயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து கொடுக்கணும் தேவையில்லை, வயசானாவே போதும் கொடுப்பாங்க. இவங்க முன்னாடி காசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் பிரதான் மந்திரி வியாய வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு யோஜனை இருக்குது. ஸோ இந்த யோஜனாவில் அவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டி வயசாயினா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ல, அதுக்காக கொடுப்பாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க, சோஷியல் செக்யூரிட்டி கிடைக்கும். ஸோ ஈவன் நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலே என்ன பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 38 என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட் வந்து கண்டிப்பாக என்ஷூர் பண்ணணும் இந்த மாதிரி வந்து வெல்ஃபேர் பீப்புளுக்கு எல்லாமே கிடைக்குதா, வெல்ஃபேர் கிடைக்குதா, ப்ரமோஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் மேட்ரிட் இன்டர்நேஷ்னல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆன் ஏஜிங் அவங்களும் என்ன சொல்லியிருப்பாங்க, நிறைய பாலிசி மேக்கர் வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ஜிஓஸ்க்கு ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கெலாம் வந்து சஜஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து எப்படிலாம் வந்து இவங்களை பார்த்துக்கணும் ஓல்டேஜ் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 2050 பார்க்கும்போது 60 மேலே உள்ளவங்க 2 பில்லியனுக்கு மேலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கலுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்து அசாமில் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி வந்து. ஈவன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் கூட மினிஸ்டர்ஸ் அவங்களாம் கூட அந்த எம்ப்ளாயீஸ் தான், வி வாண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களும் தான். பட் ஆனால் வந்து சீஃப் மினிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி டிஜிபி அவங்கள தவிர, பட் அந்த ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருந்தாலும் எவ்வளோ தூரம் ப்ரியாரிட்டி கொடுத்து தன்னோட பேரண்ட்ஸை போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அங்கே அந்த எல்டர் பீப்புள் அப்படிங்கிற அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ ப்ரியாரிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ இந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம சட்டத்தில் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பேக்ரவுண்டில் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இதையும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கலோட பேக்ரவுண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குஜராத்தில் என்ன நடந்திருக்கு ஹைகோர்ட்டில் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பெட்டிஷன் ஒரு கேஸ் வந்திருக்கு. ஸோ அந்த கேஸ் விசாரிக்கும் போது கண்டிப்பாக வக்கீல் வந்து பேசிகிட்டு இருப்பார்ல. அப்போ அவர் வாதாடும் போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து குஜராத்தியில் பேசிட்டார். உடனே வந்து ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் குஜராத்திலாம் பேசக்கூடாது. சிஜே என்ன சொல்லிட்டாருன்னா நீங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து குஜராத்தி லாங்குவேஜ்லாம் பேசக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணணும் இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம யோசிப்போம் அது என்ன இங்கிலீஷில் பேச சொல்கிறாங்க, அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா நம்ம நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் ஆனால் இருக்குது. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆர்டிக்கல் 348 அப்படின்னு ஒன்று இருக்குது நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து ஆர்டிக்கல் 348. அதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோர்ட் ஐக் பார்த்திங்கன்னா ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் அங்கேலாம் இங்கிலீஷில் தான் பேசணும், ஐ மீன் அந்த லாயர் என்ன பண்ணணும் இங்கிலீஷில் தான் வாதாடணும். ஒருவேளை அவருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா யாராவது பக்கத்தில் டிரான்ஸ்லேட்டரை வச்சாவது வாதாடணும். ஸோ அதுதான். ஸோ ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் வாதாடணும். ஸோ அதனால தான் அவங்க கேட்டாங்க. மேபி இந்த மாதிரி க்வெஷ்சன் கூட நமக்கு ஃபிலிம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, ஈவன் டிஎன்பிஎஸ்சிலேயே கேட்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம இந்த பாயிண்ட் இந்த ஆர்டிக்கல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் டைம் லக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன இதை பற்றி பேச வராங்க அப்படின்னு இப்போ ஒரு 4 வரப்போ இருக்க போகுது. ஏன்னா யூனியன் பட்ஜெட் வந்து கொண்டு வர போகிறாங்க 2022 and 2023 வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து நிறையா ஆங்கிளில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ட்ரேட் டெபிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மற்ற நாட்டிலேருந்து வாங்கக்கூடிய அந்த இம்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படின்னா நம்மக்கிட்ட வர காசை விட நம்ம கொடுக்குற காசு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஆச்சுன்னா ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்மக்கிட்ட வர காசு ஐ மீன் எக்ஸ்போர்ட் அதிகமாகி இம்போர்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடு சர்ப்ளஸாக இருக்கும், நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம நாட்டில் ட்ரேட் டெபிசிட் வர்றதுக்கு காரணம் என்ன, நம்ம அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் 8 கோர் செக்டர் அதுவுமே வந்து சரியில்லை. நவம்பர் மாதம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. 8 கோர் செக்டர் தான் நம்ம நாட்டில் ரொம்ப முக்கியம், அதுவும் சரியில்லை. ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஓகே ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்குது, 1.3 lakh கோர். பட் அதாவது டிசம்பரில் 1.3 lakh விட கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு லாஸ்ட் 3 மந்த்து கம்பேர் பண்ணும்போது. பட் எனிவே வந்து ஹெல்த்தியாக தான் இருக்குது ஜிஎஸ்டியோட கலெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியோட காம்பன்சேஷன் செஸ்ஸோட ரெவன்யூமே பார்த்திங்கன்னா ஹை தான், ஆனால் கஸ்டம் டியூட்டி இதெல்லாம் வந்து லாஸ்ட்டு 5 கம்பேர் பண்ணும்போது லோவாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். ஸோ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங்லேயும் சர்வீஸில் இருக்கிற செக்டரையும் பார்ப்பாங்க. அது வந்து நம்பரிங் மாதிரி கொடுப்பாங்க.
எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 50க்கு மேலே கொடுத்தாங்க அப்படின்னா, போன மாதத்தை விட மாதம் மாதம் கொடுப்பாங்க. 50க்கு மேலேன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போன மாதத்தை விட இந்த மாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நல்லா ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். 50 அப்படின்னா அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். 50க்கு கீழே போயிடுச்சு, ஏதாவது நம்பரிங் வந்து 50 கீழே போயிடுச்சுன்னா ரொம்ப மைனஸில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மாதம் மாதம் வந்து எப்படி வந்து இப்போ மேனுஃபேக்சரிங்லேயும் சர்வீஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து டிசம்பர் மாதம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இம்போர்ட் காஸ்ட் மூலப்பொருள் இருக்குல்ல, அதோடய ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கே தெரியும், கண்டிப்பாக வந்து இந்த புதுசாக வேறு ஒரு ஒமிக்ரான் அப்படிங்கிற வைரஸ் வேறு, ஏற்கனவே கோவிட்டில் பிரச்சனை. இப்போ இந்த ஒமிக்ரான் வேறு இருக்குதுன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜாப் லாஸஸ் வந்து மேனுஃபேக்சர் சர்வீஸ் செக்டரில் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தோம், நிறைய வந்து ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு பட்ஜெட்டில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஹெல்த் கேர் ஸ்பெண்டிங் கொடுக்கணும், COVID-19 பூஸ்டர் டோஸ் வேறு இப்போ போடுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மேனுஃபேக்சரிங் வந்து சஃபர் ஆகிருக்கிறது செகண்ட் வேவ் விட கம்மி தான். சேம் டைம் இனிஷியலை கம்பேர் பண்ணுவோம், இனிஷியலாக 2020 வந்ததை விட கம்மி தான். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒமிக்ரான் வந்து நம்ம 3rd wave அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பட்ஜெட் வந்து கொண்டு வரணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா சைனா. ஸோ இதை பற்றி தான் பேசுகிறாங்க, என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நமக்கு நல்லா தெரியும், கடந்த ஒரு 20 மாதம் லைக் ஒரு 2020 மே மாதத்துலேருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லடாக்கில். LAC அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ப்ராப்ளம் நமக்கு ப்ரொவைட்டு தான் இருக்குது. லடாக்கில் க்ரைசிஸ் போயிட்டு தான் இருக்குது. நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் பிரச்சனையாக தான் இருக்குது இந்தியாவுக்கு. டிப்ளமேட்டிக் மிலிட்ரி இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ வேறு என்ன பண்ணிட்டாங்க, சைனா 15 பிளேஸ் வந்து அருணாச்சல் பிரதேஷில் வந்து பேர் வச்சுட்டாங்க, அவங்களோட இதுலேயும் வச்சுட்டாங்க. இது மாதிரி அது எங்களோடது அப்படிங்கிற மாதிரி அவங்க லாங்குவேஜில் அவங்க பேர் வச்சுட்டாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. தலையலாமா அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், புத்திஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லீடர் திபெட்டை சேர்ந்தவர். அவர் இங்கே வந்தப்பையும் அதே மாதிரி 2017 இதே மாதிரி 6 இடத்த வந்து அவங்களோடதுன்ட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேரை அப்பயும் வச்சாங்க, இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, ஆல்ரெடி இந்த மாதிரி தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சைனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எப்படிலாம் வந்து பேர் வச்சோம் அப்படின்னா, யாரு ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி கல்ச்சராகவும் சரி இல்லீகலாக வந்து எங்கள் இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா என்ன சொல்கிறாங்க, நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கண்டிப்பாக இது மாற போகிறது கிடையாது. ஏன்னா அந்த அருணாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியாவோட இன்டெக்ரல் பார்ட், எங்களோட இடம். ஸோ நீங்கள் என்ன தான் பேர் வச்சாலும் கண்டிப்பாக மாறப்போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, சைனா 1 ஜனவரி 2022 அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூ லேண்ட் பார்டர் லா கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க, பட் 1 ஜனவரி 2022 தான் அது ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு. அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் லிபரேஷன் ஆர்மி தான் சைனா அவங்களோடது, அவங்க வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி யாராவது உள்ளுக்குள்ளே இன்வேஷன் பண்ணாலோ என்க்ரோச்மெண்ட் பண்ணாலோ உள்ளே இன்ஃபில்ட்ரேஷன் ஆனாவோ நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அகேன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்க நிறைய இடத்த. ஈவன் வந்து அவங்க இந்த லா மூலிமா வந்து நிறைய இடத்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க அங்கே நம்ம பார்டர் பக்கத்தில். ஈவன் வந்து வந்து எல்ஏசிக்கு முன்னாடி இருக்கிற இடத்துலலாம் நிறைய வில்லேஜஸ்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தான் எல்ஏசின்னு போட்டு அங்கே வந்து டிமார்க்கெட் பண்ணலனாலும் எப்படியும் அந்த எல்ஏசி ஒரு பிரச்சனையாக இருக்கிற இடம் தானே இந்தியன் சைடு. ஸோ அங்கேலாம் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வில்லேஜஸ் வந்து கட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவ்வளோ பண்ணியும் கூட நம்ம டெல்லி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம இந்தியா எதுவுமே செய்யல, ப்ரோ ஆக்டிவ் ஆப்ஷன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து இந்தியர்கள் வந்து சைனா கிட்டே இருக்கிற அந்த இந்தியர்களோட பாப்புலேஷன் சைனா கிட்டே அந்தளவுக்கு எதுவுமே கேர் பண்ணிக்கிறதே இல்லை. பட் ஆனால் அது சைனா வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. நம்ம இந்தியர்கள் அவங்க வந்து வந்தால் என்ன வராட்டின்னு என்ன, ஏன்னா நம்ம தானே அவங்கக்கிட்ட அதிகமாக சைனா வந்து டிபெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய வந்து சைனா கிட்டேருந்து நம்ம பொருள்லாம் வாங்கிகிட்ருக்கோம். என்ன தான் பிரச்சனை கொரோனாவாக இருந்தாலும் கூட, கொரோனா சமயம்லாம் அவங்கக்கிட்டேருந்து பொருள் வராமல் நம்ம கொஞ்சம் ஈவன் செமிகண்டக்டர்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்போம். அப்போ இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் LOCன்னு சொல்லுவோம், பாகிஸ்தான் கூட பிரச்சனை, இந்த பக்கம் LAC சொல்லுவோம், ரைனா ஃபேக்சுவல் கண்ட்ரோல், சைனா கூட பிரச்சனை. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, பாகிஸ்தானை விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், சைனா பக்கம் பாடிட்டோம். ஏன்னா பாகிஸ்தானை விட இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்டர்னல் பேலன்சிங் பண்ணணும். மிலிட்ரி பாகிஸ்தான் பார்டர்லேருந்து இப்போ நம்ம சைனா பார்டர் பக்கம் நம்ம பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்டர்னல் ரீபேலன்சிங்கை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ US
லைக் பார்த்தீங்கன்னா குவாட் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா இந்தியா ஜப்பான் யூஎஸ் அவங்க பக்கம்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் பேலன்சிங் பண்ணிகிட்ருக்கோம் எக்ஸ்டர்னலாக. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அக்கூஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து சைன் பண்ணியிருக்கோம், ட்ரைலேட்ரல் செக்யூரிட்டி பேக் ஆஸ்திரேலியா யூஎஸ் யூகே யூஎஸ்க்கெல்லாம் போடுறது. அப்புறம் வந்து நம்ம வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஆப்கானிஸ்தானில் வந்து இப்போ தாலிபான் இருக்காங்க. தாலிபான் வந்ததுக்கான காரணம் யார், யூஎஸ் வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனனால தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும்போது நமக்கு வந்து ஒரு லாஜிக்கல் சப்போர்ட் வந்து யூஎஸ்லேருந்து கிடச்சிச்சு, இப்போ அவங்களும் போயிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம சைனா வந்து நம்மளை அதை எதிர்க்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் வந்து நம்ம க்ரியேட் ஆகிட்டோம். அப்போ இதில் இடையில பார்த்திங்கன்னா ரஷ்யா வேறு, ரஷ்யா என்ன பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தானே இருக்குது ரஷ்யா. இப்போ ரஷ்யாவோட அஃபீஷியல்ஸுமே என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இது வந்து ஒரு லீடர் சப்மிட் கிடையாது, ரஷ்யா இந்தியா சைனா குரூப்பிங்க, ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம பார்டர் க்ரைசிஸ் வந்து ரெண்டு பேரும் பேசினா தான் சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஈவன் பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து இப்போ நம்ம நாட்டில் நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம வந்து மைனாரிட்டிஸ் வந்து நம்ம ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா பேரை கெடுத்து வச்சுருப்பாங்க. பட் ஆனால் யூஎஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன்னா யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் பிடிக்காது. அப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சைனா வந்து எதிர்ப்போம். ஸோ அதனால் நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுமே வந்து வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம யூஎஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது முக்கிய காரணம் சைனா, அட் த சேம் டைம் யூஎஸ் நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கான காரணம் என்ன சைனா. ஸோ இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஈவன் நம்ம நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பிரச்சனை இருக்குது. நமக்கு காஷ்மீர்லேருந்து நாகாலாண்டு வரைக்கும், நாகாலாண்டு தெரியும் ஆக்ஸ்பா பிரச்சனை, காஷ்மீரில் நமக்கு பிரச்சனை, எல்லா பக்கமும் நமக்கு பிரச்சனை வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வேணால் நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படிங்கிறவர் இப்போ பிரைம் மினிஸ்டர், பட் முதல்ல வந்து அவர் குஜராத்தோட சீஃப் மினிஸ்டராக தான் இருந்தார். அப்போலாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெஸ்டர்ன் கேபிட்டல் பக்கம் 2002 ரியாட்ஸ்க்கு அப்புறம் போகிறதே இல்லை. மோஸ்ட்லி அவர் எங்கே போனாலும் சைனாவுக்கு தான் போயிருப்பார். ஸோ நல்ல ஒரு ரிமார்க்கபிளாக இருந்திருக்கும். பட் ஆனால் அவர் கிட்டக்கிட்ட வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜெய் ஜின்பிங் அந்த சைனாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 18 times போயிருப்பார். பட் ஆனால் இந்த பார்டர் க்ரைசிஸ் நடந்ததுக்கப்புறம் ஈவன் ஒரு சிங்கிள் ஃபோன் கால் கூட அவர் பேசினது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரிலாம் நமக்கும் சைனாவுக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோ வந்து நோட்ஸ் இருக்கிறது அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் என்ன கதை, என்ன மாதிரி இருக்குது, இவ்வளோ நாள் என்னென்ன நடந்துச்சு, என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெலிகிராம்குள்ளே தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெலிகிராம் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து டெலிகிராமுக்கே போய் சாந்தி ஐஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.